ஹலோ பிரதர், இந்த வீடியோவை போடுறதுக்கு நான் அனுமதி தாரேன். இந்த உடலுக்கு ஒரு உயிரை நீங்கள் திருப்பி தருவீங்களன்னு நான் எதிர்பார்த்து கடவுள் மேலே நம்பிக்கை வச்சு இந்த வீடியோவை அனுப்புகிறேன். ப்ளீஸ், என்னை ஏமாற்றி கொண்டு போனவன் மனம் திரும்பி என்ற பணத்தை திருப்பி தர நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்யுங்க பிரதர். அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு கரம் விழுந்த வீடியோவில் உங்களை சந்திக்க நிறுத்து மிக மிக வருத்தம், சோர்வும், கவலையும் அடையும். அதாவது காரணம் என்னட்டு பார்த்தீங்களா, இருந்தால் இந்த கரம விழுவானுக்கெல்லாம் நான் வணக்கம் சொல்லிட்டேன்ற ஒரு மனக்கவலை. ஏன்னா எப்படியோ இந்த வீடியோ பார்க்க போகிறேன். ஆனால் இந்த கதையை கேட்டிங்கன்னா, ஒரு தாயை ஒரு மகன் ஏமாற்றிருக்கிறான். ஸோ தோப்பில் இருந்தாலும் ஒவ்வொரு மரமும் தனிமிறந்தானது சுட்டியான ஒரு உண்மையான ஒரு விடியம். அதாவது இந்த தாயின் குரலை நான் போட்டுறேன். என்னென்னா, ஒரு சில நாயல் இந்த வீடியோ பார்த்துட்டு நீ எல்லா கதையும் கட்டுக்கதையாக சொல்லி கொண்டிருக்கேன். நான் சொல்கிறதெல்லாம் உண்மை கதை மட்டும்தான், அப்படி இல்லாட்டி என் அனுபவத்தில் உள்ள கதை மட்டும்தான். ஸோ அப்படி கொத்த நிலைக்காக தான் இந்த தாயின் இந்த குரலையும் நான் இதில் சேர்த்துள்ளேன். அதாவது இந்த தாய்க்கு நடந்த ஒரு பெரிய ஒரு துரோகம், வேண்ட கதையை சொல்லப்போனால் பெரிய வீடியோ வேணும். அதாவது ஒரு வீடியோவில் ஒரு படம் எடுக்கலாம். ஆனால் நான் அதை சுருக்கி சிம்பிளாக சொல்கிறேன். வீடியோவுக்கு போகணும், இன்னும் ஒரு சின்ன வீடியோத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதாவது கள்ளனுண்டா ஆறுன்றது முதலாவது முதலாளிமாருக்கு தெரிய வேணும், அடுத்தது எங்களுக்கும் தெரிய வேணும். கள்ளனுண்டவன் எவனுண்டு நீங்கள் பார்த்தீங்களா, இருந்தால் பணத்தை சம்பாதிக்க தெரியாதவன் தான் கள்ளன். பணம் உழைக்க தெரிஞ்சவன் களவில் மினக்கடை போகிறதில்லை. உதாரணத்துக்கு சொல்ல போனால் டெஸ்லர் கார்காரன் ஒரு நாளும் களவெடுக்க போகிறதில்லை. அவனுக்கு தெரியும் உழைக்க வழி, அவன் வழி உழைக்க தெரியும். இதெல்லாம் கீழே விழுந்து வந்தாலும் எடுக்க மாட்டான். ஏன்னா அதெல்லாம் வீடு நாங்கள் உழைச்சிட்டு போகிறோம் அந்த மாதிரி. அப்போ இதை முதல் இந்த சில ஒரு சில முட்டாள் முதலாளி மாதிரி புரிஞ்சு கொள்ளணும். உங்களோட கடையில் ஒருவன் வேலையை செய்யாமல் சும்மா தூங்கி கொண்டிருக்கானா, அவன் களவெடுக்க போகிறான்னு அர்த்தம். அதை முதல் புரிஞ்சு கொண்டு இந்த வீடியோக்குள்ளே போகும். அதாவது இந்த கர்மம் எவ்வளோ காசு ஏமாத்திருக்கு அந்த தாயிட்ட, அதாவது 170,000 ஈரோ. ஹோ கடவுளே, இவா வந்து இத்தாலியில் இருக்கேக்கில், அதாவது தந்த இளம் வயதில் உழைச்சி சேர்த்த பணத்தை. அதாவது இத்தாலின்றது உங்களுக்கு ஒரு தெரியும், ஒரு கழிவு கட்ட நாடு. அதாவது நான் நல்ல நாடு, ஆனால் அங்கே இருக்கிற தமிழர்கள் கஷ்டப்படுறது எனக்கு சரி, நேரமே பார்த்துறேன். இவர்கள் அங்கே ஒரு கொம்பனியில் வேலை செய்ய முடியாது. ஒரு சிலர் மட்டும்தான் கொம்பனியில் வேலை, மற்ற எல்லாரும் கழிவு துடைக்கிறது, வீடு துடைக்கிறது, டொயலெட் கலவரம் தான் அங்கே வேலை. வீட்டு வேலை தான் மட்டும் அதிகம் அங்கே இருக்கிற நாடு. அங்கே கஷ்டப்பட்டு சேர்த்த அந்த 170,000 பவுனம் யூகேக்கு வரப்போறதுக்காக இந்த கர்மம். அதாவது அவன்ற முதலாவது அவன்ற கணவர் முதலாவது கல்யாணம் கட்டின ஒரு ஒரு மனுஷி, அவன்ற கணவர் வந்து இந்தியா தமிழ்நாடு. அந்த கணவர் முதலாக கட்டின மனுஷி வந்து அந்த மனுஷி டைவர்ஸ், அந்த அவக்கு பிறந்தது, அவள் டைவர்ஸிப் அவாக்கு பிறந்தது. இதை அதாவது இவரை நம்பி, அதாவது இங்கே இருக்கிறார் இவர், யூகேயில் இருக்கிற இவரை நம்பி அங்கேருந்து இங்கே வர கிடையில இவன் அக்கௌண்ட்டில் காசு போட்டிருக்கா. இந்த நாய் என்ன சொல்லியிருக்கு, ஆசை பாசை காட்டி அம்மா வாங்க, இங்கே வீடு வாங்கலாம், அது வாங்கலாம், காசு என்ற அக்கௌண்ட்டில் போடுங்க. இவாக நம்பி காசை போட்டுட்டான். இன்றைக்கு அந்த காசு இவா வந்து இறங்க காசோட இந்த கர்மம் எங்கே ஓடி இருக்கு, ஃப்ராங்க் போர்ட்டுக்கு ஓடி இருக்கு. மனுஷியோட தந்த மனுஷியோட இப்போ ஃப்ராங்க் போர்ட்டில் வாழ்ந்து கொண்டு இருக்குது, ஃப்ராங்க் போர்ட்டில் வேலையும் செய்து கொண்டு இருக்குது. ஃப்ராங்க் போர்ட் அட்ரஸ் எல்லா கர்மமும் என்னட்டே இருக்குது. அதாவது இது முதல் சொலிங்கல்லையும் கொஞ்சம் களம் இருந்தது, சொலிங்கல்ல சொலிங்கன் ஃப்ராங்க் போர்ட். அதாவது இதுக்கு ஏற்கனவே ஜெர்மனுக்கு ஏதோ கனெக்ஷன் இருக்கு. ஸோ இந்த கர்மம், அதாவது இப்போ பார்த்தீங்களா, இருந்தால் ஃப்ராங்க் போர்ட்டில் வாழுது, வாக்கு ஃபோன் ஆன்சர் இல்லை, காசு கொடுக்குற இல்லை, ஒன்றும் இல்லை. உண்மையாக சொல்லப்போனால் அந்த ஃப்ராங்க் போர்ட் ஏர்போர்ட்டால் டிரான்சிட் போட்டு வரவே எனக்கு வெக்கமே இருக்குது. அவ்வளோத்துக்கு அங்கே நடக்கிற கேவலமான ஒரு சில செயல்களை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. நான் இதோட ஃப்ராங்க் போர்ட்டை பற்றி டண்டா வீடியோ போட்டுட்டேன். முதல்ல ஒரு வீடியோ போட்டான், அதுவும் ஒரு கேவலமான செயல். இப்போ ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அது அதை விட ஒரு கேவலமான செயல். ஸோ இப்போ அதுக்கான எல்லாரும் இவங்க சொல்லல, ஃப்ராங்க் போர்ட்டில் எனக்கு தெரிஞ்ச நல்லவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். ஆனால் இப்படியான ஆக்களோட அங்கே ஃப்ராங்க் போர்ட்டில் உள்ள மக்கள் தயவு செய்து சேராதுங்க, தயவு செய்து சேராங்க. இப்படியான ஆக்களை கழிச்சு வைங்க, இல்லைன்னா இனங்கண்டு கழிச்சு வைங்க. ஸோ அதாவது இந்த நிலையில் இப்போ அதாவது இந்த தாய்க்கு இந்த மகன் கொடுக்க வேண்டிய 170,000 பணத்தை உடனே கொடுக்க முடியாட்டி மாதம் மாதம் 500 கட்டுறேன் கதைச்சா நல்லது. அப்படி இல்லாட்டி நானும் ஜெர்மனில் 30 குப்பை ஓட்டினேன், எனக்கும் ஜெர்மன் சர்டிஃபிகேட் கிடக்கும், அவாட்டையும் ப்ரூவ் இருக்குது, எல்லா ப்ரூவும் இருக்குது. அதாவது இப்போ ஏ அடுத்தது பி ப்ரோக்கிறதுக்கு நான் அவாட்டை நிச்சயமாக உதவி செய்வேன். ஏன்னா இனி அந்த தாயால் வாழ்க்கையில் இவ்வளோ காசு உழைக்கல, இளம் வயது இப்போ போயிட்டு இல்லை இருக்கு, நாங்கள் இனி முதுமையை அடைஞ்சிட்டோம். இனி இனி வாரது இந்த காசு அந்த தாய்க்கு நீங்கள் அதாவது பென்ஷன் வாங்கி கொடுத்தா கூட நானே உனக்கு செலவிட்டு அடிப்பேனப்பா. ஆனால் அதை செய்ய வேணும் அந்த தாய்க்கு. ஏண்டா உலக காசை ஏமாற்றி கொண்டு ஓடி இருக்கிற நாட்டை விட்டு. ஸோ புரிஞ்சு கொள்ளுங்க மக்களே, அதாவது இந்த இதுக்கு ஏதேனும் ஒரு வகையில் யாரேனும் ஒரு லோயர் உதவி செய்ய வாரண்டா கூட தொடர்பு கொள்ளுங்க. நான் அந்த அம்மாவை கனெக்ஷன் பண்ணி விடுறேன். அதாவது அவள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறா உங்கள்ட ஏதோ ஒரு வகையில் தன்னை காசை வாங்கி தர சொல்லி. அவள் எனக்கு அழுது, அவள் ஏதோ என்ன பெரிய இது மாதிரி எனக்கு அழுது சொன்னால் அவர் வசதி உண்டு. ஐயா உங்களைத்தான் நம்பி இருக்கிறேன்,
அதாவது நீங்களாம் அந்த வீடியோ போட்டு ஏதாவது செய்யணும்னு. ஸோ என்னால் முடிஞ்சவரையும் நான் கட்டாயம் ஹெல்ப் பண்ணுவேன். மற்றபடி நீங்கள் பார்க்குற அந்த வீடியோ பார்க்குறாங்க, நிச்சயமாக இதை ஹெல்ப் பண்ண விரும்பினா உடனே தொடருங்க. அதாவது வாழ்க்கையில் எந்த ஒரு மனிதனையும் இனி காலங்களும் நம்பாங்க. நீங்கள் பிள்ளையாக இருந்தால் அதாவது கிள்ளி கொடுத்தா கூட உங்களுக்கு ஒரு நாளும் அவன் ஒன்றுமே செய்ய போகிறது இல்லைன்றது இதிலேருந்து நாங்கள் கட்டாயமாக பாடமாக கற்றுக்கொள்வோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு சில பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள் இருக்கிறார்கள், ஆனால் இப்படியான கர்மத்தால் என்ன செய்கிற எல்லா பிள்ளையும் ஒரு சட்டிக்கை போட்டு பார்க்க வேண்டி கிடக்கு. நன்றி, வணக்கம்.